பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் பெருமையுடன் வழங்குகிற தனுஷனோட அசுரத்தனமான நடிப்பில் மற்றும் அசுரத்தனமான இயக்கத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிருக்க படம் தான் ராயன். அண்ணன் ராயனா கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிருக்காரு. என்ன தான் இது வயலன்ஸாக இருந்தாலும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு குடும்பம் குடும்பமாக அரட்டுன்னு அரட்டிக்கிருக்காங்க. இந்த படம் எப்படி மக்கள் கொண்டாடிக்கிருக்காங்க, தனுஷனனுக்கு அம்பா படம் இந்த படம் தூக்கி விடுமா, தலைக்கு எப்படி மங்காத்தா தூக்கி விட்டுச்சோ, ராயன் கண்டிப்பாக அண்ணனுக்கு தூக்கி விடுமான்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். தனுஷனோட இயக்கம் செல்வராகவன் புதுப்பேட்டையிலேருந்து கொஞ்சமும் அசுரன் வெற்றிமாறன் கொஞ்சம் சேர்ந்து கலந்து கலந்து கலவையாக கொடுத்துருக்காரு. எப்படி தீ பத்திக்கிட்டு எரியுதுன்னு தேட்டருக்குள்ளே இருந்து வெளியே வரவங்க கிட்ட கேட்போம். அவங்க இதெல்லாம் மிரட்டுறாங்க, அரட்டு எடுத்துடுறாங்க, என்னன்னு இதில் வைபாக்குறாங்க. எல்லாமே கலந்துதான் ப்ரோ இருக்கு, மேபி அவரோட பாணி கொஞ்சம் இருக்கு. ஆமாம், இன்னொரு சூப்பரா இருக்கு அந்த படம். இங்க இருக்கு குறைஞ்சு வச்சா அப்படி 100 நாள் ஓடுது. சூப்பரா இருந்துச்சு, படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, எடுத்ததுல சிறப்பா எடுத்திருக்காரு. படம் நிறையான கிட்டு பார்க்கலாம், அந்த பாட்டுக்காக படம் பார்க்கலாம். தம்பி சென்டிமெண்ட்ல நல்லா, ரொம்ப நல்லா. ஒரு வாட்டி இந்த படம் பார்க்கலாம், இன்னொரு பார்க்கலாம், தாராளமா வந்து பார்ப்பேன். ஹீரோயினி கொடுத்துருக்கலாம், அப்படின்னு ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்கலாம். ரொமான்டிக்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்த படத்துல பாத்துக்கலாம். ஆ சரி, இவரு கூட இன்னொரு படம் எடுத்தாருன்னா அவரு கூட நடிக்க எனக்கு ஆசையா இருக்கும். நடிச்சிடலாம், 100 படத்துல நடிச்சிருக்கியா. ஒரு பாடம் பொம்பளை பயப்படுங்க, கோலையா இருக்கு. ஒரு காண்ட் புரியுற அளவுக்கு நல்லா என்ன படம் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஓவர் வயலன்ஸ் தான் இருக்கு. ஓவர் வயலன்ஸ் வயலன்ஸ் குறைச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கட்டும். ஏ படம் நல்லா இருந்துச்சுனே, தனுஷு 50வது பிறந்தநாளை முன்னிட்டு நல்லா படம் சூப்பராக இருக்குது. தனுஷுக்கு இந்த படம் நல்லா மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஆக்சுவலாக தனுஷ் ஃபேன் தான். அப்புறம் கொஞ்சம் வயலன்ஸை குறைச்சிருக்கலாம் நினைக்கிறீங்க, இல்லை போதுமா இருக்கட்டும். ஏற அவனை பிரித்து எடுத்துருக்காரு. ஓகே, படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஷூட்டிங் சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே எல்லாம் நடிச்சிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, பிளாக் பஸ்டர் சூப்பரா இருக்கு. படம் தனுஷ் சூப்பர், படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாமா, தரலாமா பார்க்கலாம். படம் நல்லா இருக்குப்பா, பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா, படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு, படம் நல்லா தான் இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாமா. ஆ பார்க்கலாம். உசுரேணி தானே பாட்டு பிடிச்சிருக்கு. ஆ பிடிச்சிருக்கு, ஒத்துச்சு. ரெண்டு தடவை பார்க்கலாம், தாளம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. படம் தரமா சூப்பரா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, தனுஷா தலைவா மிரட்டி விட்டாலும் தலைவா தனுஷ் மஜாவா இருந்துச்சு தலைவா படம் சோ மிட்டாய் சாய்பம் சூப்பரா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. ராயன் 2 எதிர்பார்க்கிறோம். படம் வரணுமா, அதிகமா இருக்கு. பட் படம் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு.
படம் சூப்பர். ஓகே 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 அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். தங்கச்சி காண்டி பார்க்கலாம். படம் சூப்பர், வேற லெவலா இருக்கு. நைஸ் நைஸ் ஃபிலிம், நைஸ். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பர். படம் சூப்பர் சொல்லு. படம் சூப்பர் சொல்லு. படம் சூப்பர். ஓகே, நல்லா இருந்துச்சு. சூப்பர் தலைவே தலைவே தான். படம் சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பர். படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரஹ்மான் மியூசிக் வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே தானே, படம் சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பர் 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 படம் சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு தடவை பார்க்க போறோம். சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அருமையா டைரக்ஷன் பண்ணிருக்காரு. எடுத்ததுல சிகரப்பா எடுத்திருக்காரு. படம் நிறைய கிட்டு நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மிரட்டிட்டாங்க. எத்தனை வாட்டி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். அந்த பாட்டுக்காக படம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே. எல்லாரும் பார்க்கலாம் அந்த குடும்பத்தோட. இதே தங்கச்சி தானே சூப்பராக இருந்துச்சு. தங்கச்சி சென்டிமெண்ட்ல படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தம்பி சென்டிமெண்ட்ல நல்லா, ரொம்ப நல்லா. படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் செம்மையா இருக்குங்க. தனுஷ் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்குங்க. இன்னொரு வாட்டி இந்த படம் பார்க்கலாம். இன்னொரு தடவை பார்க்கலாம். தாராளமா வந்து பார்ப்பேன். படம் மாசா இருக்குங்க. தனுஷுக்கு ஒரு ஹீரோயினி கொடுத்துருக்கலாம். தனுஷுக்கு ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்கலாம். ரொமான்டிக்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்த படத்துல பாத்துக்கலாம். அவரை பார்த்தோன்னு அரண்டேனே, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அரண்டுட்டேன். அவர் கூட இன்னொரு படம் எடுத்தார்னா அவரு கூட நடிக்க எனக்கு ஆசையா இருக்கு. நடிச்சிடலாம். நூறா படத்துல நடிச்சிடுறியா? அசுரன் படம் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் நல்லா வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருக்காப்ல. படம் நல்லா ஓடும். அம்மையா இருந்துச்சு. ட்விஸ்ட் ட்விஸ்டா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. சீரியஸா கேர்ள்ஸ் எல்லாம் பாக்கணும்னு சொன்னாங்களா சிஸ்டர்? வயலன்ஸ்லாம் அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் பாக்கலாம். செம்மையா இருந்துச்சு. தங்கச்சி சீன்லாம் எப்படி இருந்துச்சு? தங்கச்சி நல்லா இருந்துச்சு. ஹைலைட் ஹைலைட் அதுதான் அதுதான் எஃபெக்ட்டோட செம்மையா இருந்துச்சு. நான் கூஸ் பம்ஸ் மூமெண்டா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. இன்னொரு வாட்டி வாட்ச் பண்ணலாம். ஆ பாக்கலாம். நான் பாக்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. நான் தங்கச்சி சீன் சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்க்கல. அந்த ஈஸியா தங்கச்சி அவங்களை போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு எஃபெக்ட்டுக்கு சினிமா தியேட்டரில் வந்து லைட் எஃபெக்ட்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சா? கொஞ்சம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்ணீர் தான் இருந்தது. தனுஷ் சூப்பராக நடிச்சிருக்காப்ல. செல்வராம் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஏர் ஒன் மியூசிக்ஸ் பார்க்கலாம். சூரியோட ஆக்டிங் நல்லா கொடுத்து செம்மையாக இருக்குது. யாருக்குமே எந்த இடத்துலையுமே குறை இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது. அது தனுஷோட ப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்குது. டேரக்டர் கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது. எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? ஆ செம்மையாக என்ஜாய் பண்ண. நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. தூக்கம் வர மாதிரிலாம் செம்மையாக இருந்துச்சு. இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு. தனுஷ் சென்டிமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா செம்மையாக இருந்துச்சு.
பசங்களுக்கு இது ஒரு பாடம், இது ஒரு பாடம் சொல்லுங்க. பசங்களுக்கு இது ஒரு பாடம். பொம்பளை பிள்ளை பார்த்தா பயப்படுங்க, கோலையா இருக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளை தைரியமா இருக்கணும். நீங்க இந்த படம் பார்த்துட்டு தைரியமா இருக்கிற அளவுக்கு திரும்பி வந்துருச்சு அவங்களுக்கு? அதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் எப்பவுமே அந்த தைரியம் இருக்கு எங்களுக்கு. என்ன மதுரைக்கார பிள்ளைங்களுக்கு எப்பவுமே அந்த தைரியம் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நான் நல்லா வித்தியாசமாக இருந்தால் பண்ண நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. Come back, நண்பா. நல்லா இருந்துச்சு.